அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரியமான செல்லமான அப்பாவை நினைவு பண்ணிகிட்டே இருக்கீங்களா? சரி, 17/11/2018 இன்றைய சிவனின் மகா வாக்கியம். அப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம எல்லோரும் பிரம்ம பாபாவுக்கு குழந்தைகளாக இருக்கோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு அப்பா தான். இப்போ நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கோம். நம்மளோட உள்ளுணர்வும் மிக மிக சுத்தமாகவும் மிக மிக தூய்மையானதாகவும் ஆக்கணும் அப்படின்றக்காரு. அந்த உள்ளுணர்வு, அந்த சின்ன எண்ணம் கூட தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது உங்களுக்குள்ள. நீங்கள் எல்லோரும் உண்மையான சகோதரர்களாக இருக்கீங்க. அந்த ஒரு அன்போடு இருக்கணும் தவிர எந்த ஒரு அழுக்கான எண்ணமும் உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ட்டுருக்காரு அப்பா. கேள்வி, எந்த குழந்தைங்க புரிய வச்சா அதோட தாக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் பதில் சொல்கிறப்பா, இல்லற விஷயத்தில் இருந்துட்டு தாமர மலர் மாதிரி தூய்மையாக இருக்கிற குழந்தைங்க யாருக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா தாக்கம் ஏற்படும் சொல்லியிருக்காரு அப்பா. ஏன்னா அவங்க திருமணம் ஆகியும் கூட தூய்மையாக இருக்கிறது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது. இந்த தூய்மை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. உண்மையாகவே கன்னியா உங்களை விட திருமணமாகி தூய்மையாக இருக்கிறது தான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது, ரொம்ப ரொம்ப முயற்சிகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அது அப்பா இன்றைக்கி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இல்லறத்துல இருந்து தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சக்திகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்க அப்பாவோட அறிமுகத்தையும் அவங்க அப்பாவோட ஞானத்தையும் புரிய வச்சா அவங்களுக்கு செம்மையாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. சரி, அடுத்தப்பா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எல்லோரும் பிரம்ம பாபாவோட குழந்தைகளாக ஆகி சிவபாபாவுக்கு பேரன்களாக ஆகிட்டீங்க அப்படின்றப்பா. பிரம்மாவோட குழந்தைகளாக இருக்கிறனால எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கீங்க. உங்களுக்குள்ளே எந்த அழுக்கான பார்வையும் வந்துடக்கூடாது அப்படின்றாரு. ஆனால் இன்றைய நாட்களில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்காங்க. ஏன்னா இந்த உலகமே அழுக்கான உலகமாக இருக்குது அப்படின்றாரு அப்பா. சன்னியாசிகள் வந்து ரெண்டு விதமாக இருக்காங்கன்றாரு. ஒன்று வந்து தூய்மையாக இருக்கிற சன்னியாசி, இன்னொன்று அஞ்சு விகாரங்களை விடுறது. அந்த மாதிரி ரெண்டு சன்னியாசிகள் இருக்காங்க அப்படின்றாரு அப்பா. இந்த சன்னியாசிகள் வந்து வீடு வாசலை எல்லாத்தையும் விட்டு அடயோகம் செய்கிறாங்க. அவங்க என்னன்ட்டாங்க, பெண்களை பெண்கள் நரகத்தின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஞ்சும் நெருப்பும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் தனியாக போனாதான் தூய்மை விஷயத்தில் நாங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டையே விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜோதி ஜோதியோட ஐக்கியமாகுது, நிர்வாண தாபத்துக்கு நாங்கள்லாம் போயிடுறோம். அந்த மாதிரியெல்லாம் அவங்க புரிஞ்சிருக்காங்க. அவங்களோட துறையே தனி தான், அவங்களோட தர்மமே தனிப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் அப்பா. ஆனால் உங்களுடையது ராஜயோகம், ஒரே வீட்டில் இருந்தே நீங்கள் தூய்மையாக இருக்கீங்க அப்படின்றார் அப்பா. ஆனாலும் இந்த மாயா சிவதந்தியோட குழந்தைங்களை தான் ரொம்ப ரொம்ப அடிக்க வைக்குது, ரொம்ப ரொம்ப சண்டை போட வைக்குது. அப்பா சொல்கிறாரு, இவங்க எல்லாரும் என்னோட குழந்தைங்க, இவங்க எல்லாத்தையும் நான் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் மாயாவோ, இவங்க எல்லாரும் என்னோட குழந்தைங்க, நான் இவங்க எல்லாத்தையும் நரகத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுதாமா. சரி, அடுத்தப்ப சொல்கிறாரு, இல்லறத்தில் இருந்துகிட்டே தூய்மையாக இருக்கிற குழந்தைங்க எப்படி அவங்க தூய்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். இது வந்து ஒரு சொற்பொழிவாகவே எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வைங்க, அப்போ மற்றவங்களும் தூய்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சன்னியாசிகள் எப்போவுமே ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது, அவங்களோடது எப்போவுமே தனி பார்ட். அந்த நாடகத்தில் அது அப்படி தான் பதிவாயிருக்கு. அவங்க எக்காரணத்தை கொண்டு ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. ராஜயோகத்தை எப்போவுமே சிவபகவான் மட்டும்தான் கற்றுத்தர முடியும். அடுத்தப்போ சொல்கிறாரு, பிரம்மாவோட குழந்தைங்களா ஆகிட்டு உங்களுக்குள்ள எந்த அழுக்கான சிந்தனையும் வந்துடுச்சின்னா மற்ற குழந்தைங்களை விட நீங்கள் தான் 1000 மடங்கு அழுக்கான குழந்தைங்க அப்படின்றாரு. மற்ற குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்பாவோட ஞானத்தை தெரிஞ்சு அப்பாவோட குழந்தைங்களா ஆகிட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டா மற்றவங்களை விட நீங்கள் தான் ரொம்ப 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 மோசமானவங்க அப்படின்னு சொல்கிறப்பா. கொஞ்சம் கூட புத்தி தப்பாக போயிடவே கூடாது அப்படின்றாரு. பிரம்மபாபா குழந்தைகளை ஆகி சிவபாபா கிட்டேருந்து ஞானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து நம்ம தூய்மை, சுகம், அமைதி, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூய்மை. தூய்மை தான் வந்துட்டு முக்கியமானதும் முதன்மையானதாகவும் இருக்குது அப்படின்றப்பா.
இதுக்காக தான் ராக்கியே கட்டப்படுது. நம்ம வந்து சகோதரன் சகோதரிகளாக இருக்கோன்றதுக்கு ராக்கி எதுக்கு கட்டப்படுதுன்னா, இந்த தூய்மையின் அவசியத்துக்காக தான் கட்டப்படுது அப்படின்றப்பா, தன் ஆத்மான புரிஞ்சும் பரப்பிதா பரமாத்மாவோட குழந்தைகளாகி சகோதர சகோதரிகளாகி ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருக்கணும், முழு உலகத்துக்கே அன்பான உலகமாக நம்ம ஆக்கணும். ராமராஜ்யத்தில் சிங்கமும் ஆடும் ஒன்றா தண்ணி குடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த உலகம் அன்பான உலகமாக இருந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த உலகமும் மாறணும், இந்த நிலை மெதுமெதுவா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்ப சொல்றாரு, சில குழந்தைங்க இந்த ஞான பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிற குழந்தைகளாகவும் இருக்காங்க, சில குழந்தைங்க ரொம்ப ரொம்ப மந்தமாகவும் இருக்காங்க அப்படின்ட்டாரு. லௌகீக பள்ளிக்கூடத்தில் தனித்தனியாக டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த பள்ளிக்கூடம் ஒன்றே ஒன்று தான், டீச்சரும் ஒரே ஒருத்தர் தான், வேறு யாருமே கிடையாது, ஒரு ஸ்கூல் ஒரே டீச்சர் மட்டும்தான் அப்படின்றப்பா. இந்த ஞானம் ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. ஆத்மாக்களாகி நம்ம இந்த சரீரத்தின் மூலமாக படிச்சுட்டு இருக்கோம். முதல்ல நம்ம ஆத்மா அபிமானி ஆகணும். நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மான்ற உள்ளுணர்வு எப்போவுமே உங்கள் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். முழு நாளும் இந்த விஷயத்தை பற்றியே நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும். இந்த விஷயம் மட்டுமே உங்கள் புத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. ஏன்னா நீங்கள் தேக அபிமானி ஆகிறதுனால தான் மாயா உங்ககிட்ட மோதுது, அதனால தான் எல்லாம் தவறும் நடக்குது அப்படின்றாரு. அதனால் முதல்ல ஆத்மா அபிமானி ஆகுங்க அப்படின்றாருப்பா. இந்த விஷயம் எல்லாத்தையும் மனன சிந்தனை பண்ணுங்க, அதுவும் நைட்டில் சிந்தனை பண்ணுங்க. இப்படி மனன சிந்தனை பண்ண பண்ண அப்பா மாதிரியே ஆகிட்டே போவீங்க அப்படின்னு சொல்கிறாரப்பா. அடுத்தப்ப சொல்கிறாரு, இப்போது சிவதந்தை இந்த பிரம்மபாபாவை புது மனுஷனாக ஆக்குறாரு. ஏன்னா புது உலகத்தில் புது மனுஷங்க தான் தேவை, புது சத்தியுகத்தில் புது இளவரசர் தானே தேவை அப்படின்றப்பா. அந்த புது இளவரசர் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார், ஆனால் இப்போ இருக்கிறவரோ ரொம்ப ரொம்ப கருப்பானவராக இருக்கார். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் 84 பிரிவுகள் எடுத்து எடுத்து இப்போ கடைசி பிரிவில் கருப்பாக ஆயிட்டார். இவரை தான் அப்பா தத்தெடுக்கிறாரு, பழசை புதுசாக ஆக்குறாரு. ஸோ வந்து என்ன சொல்கிறாரப்பா, கருப்பானவரே அழகானவர், அழகானவரே கருப்பானவர், பழையதிலும் பழையதாக இருப்பவரே புதியிலும் புதியராக ஆகிட்டே இருக்கார் அப்படின்றப்பா. அப்பா நமக்கு எல்லாருக்கும் புத்துணர்ச்சி கொடுத்து புதியவங்களாக ஆக்கிட்டே இருக்காரு. அதனால் நம்மளோட நிலையை நம்ம தான் உயர்த்தணும் அப்படின்றாரப்பா. இல்லறத்தில் இருந்துகிட்டே தூய்மையாக இருந்து சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகணும் அப்படின்றாரு. அடயோகம் செய்கிற சன்னியாசிகள் இந்த சுகம் வந்துட்டு காக்கியோட எச்சத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெண்களையும் அவங்க வெறுக்கிறாங்க. ஆனால் நம்மளோட அப்பா என்ன பண்ணுறாரு, பெண்களை தான் சொர்க்கத்தின் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் மேலே தான் ஞானத்தை கலசத்தையே வச்சிருக்காரு. சரி, அடுத்து தாரணிக்கான பயன்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கோம் என்ற நிச்சயத்தின் மூலமாக தூய்மையின் விரதத்தை கடைப்பிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், எல்லாரையும் அன்பானவரை ஆக்கணும்னு சொல்லியிருக்கிறப்பாம். அடுத்து, விசால புத்தி உள்ளவராகி ஞானத்தின் ஆழமான ரகசியங்களை புரிஞ்சுக்கணும், மனன சிந்தனை செய்யணும், மாயாவோட யுத்தத்திலிருந்து தப்பிக்கணும்னா ஆத்மாபிமானி ஆகிறதுக்கான பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காரப்பா. அடுத்து வர்தனம், பிராமண குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா அதுக்கான மருந்து நீங்களே செஞ்சுக்க முடியும். அது என்ன மருந்துனா குஷி என்ற டானிக். ஒரு நொடியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்து இந்த குஷி தான் அப்படின்றாரு. எப்படி டாக்டர்ஸ் வந்து ஊசி போடும்போது உங்களுக்கு நோய் குணமாகுதோ, அதுபோல் பிராமணர் வந்து தனக்குத்தானே குஷி என்ற மாத்திரையை கொடுத்து குஷி என்ற ஊசியை போட்டுக்கிட்டால் நோயோட ரூபம் மாறிடும் அப்படின்றாரு. அதான் நோய் வந்து சரியாயிடும்ன்றாரு அப்பா. ஏன்னா ஞானத்தோடைய ஒளி சக்தி சரீரத்தை இயக்கிறதுலேருந்தும் மிகுந்து உதவி செய்யுது, ஞானத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றப்பா. ஏதாவது ஒரு நோய் வர்றது கூட புக்திக்கு ஓய்வு அளிப்பதற்கான சாதனம் தானே, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நோய் வந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படாதீங்க, அப்போவும்
ஏதோ ஒரு நல்லதுக்கு தான், புக்திக்கு ஏதோ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம நார்மலாக இருக்கும்போது மயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நோய் இருக்கும்போது மயோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் புத்திக்கு ரெஸ்ட்டு, அந்த நேரத்தில் நம்ம அப்பாவை நினைவு பண்ணுறதுக்கு, ஞானத்தை நினைவு பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அப்பாவை ரொம்ப நல்லா நினைவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஸ்லோகன்: யார் மனசில் ஒரு முகப்பாட்டின் மூலமாக எல்லா வெற்றிகளையும் பலனாக அடைங்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி சுரூபமாக ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரப்பா. அதாவது ஒரு முக நிலை, அந்த ஒரு முக நிலையில் அப்பாவை மட்டுமே நினச்சி எல்லா வெற்றியை யார் அடையிறாங்களோ அவங்க தான் எப்போவுமே வெற்றி சுரூபமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போவுமே அப்பா நினைவிலேயே இருங்க, அப்பாவோட வழிபடி மட்டுமே நடங்க. அப்பாவோட அழிவற்ற ஞான ரத்தினங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லிக்கலாம். வணக்கம்.